ஏதாவது மீன் வந்து பேக்கெட் ஃபிஷ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கேண்டி வந்து 150 ஒரு பீஸ். ஒரு அடி சைஸ் இருக்கும் போல, எல்லாம் பட்டு சைஸ் எப்படி தான் வளர்க்குறாங்கன்னு தெரியல. பட் இது இந்த ஒராண்டாலாம் பிடிக்கும், எல்லாம் ஜம்போ சைஸ் ஒராண்டா பார்க்க பிடிச்சிருக்கு. ஸோ இந்த குவாலிட்டி பாருங்க, எல்லாம் பீகாக் பேக்கு இந்த சைஸ்ல. நான் ஜம்போ சைஸ் கோல்டு வந்து ஜேல கொஞ்சம் வந்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக ஜேலில் பார்க்கறதுக்கு ஒரு சிறுத்தை முன்னாடி இன்றைக்கும் டிமாண்ட் வருது ப்ரோ. அதான் டிமாண்ட் வருதுன்றால இதை இப்போ நீமோ கேண்டி பார்க்குறோம். ஸோ இதுக்கு டல்லாக தான் போயிட்டுருக்கு, ஏன்னா நிறைய பேர் ஆபியஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். இப்போ வந்து தருண் அக்வாட்டிக் ஷாப்புள்ளே இருக்கும். ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் பயங்கரமாக டிமாண்ட் ஆயிருக்குன்னு சொன்னார். ஸோ மார்க்கெட்டில் விசிட் பண்ணி இன்றைக்கி என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் என்ன இருக்குது, ஸோ எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு பார்த்துடலாம். இது வந்து விஜயான் கோயிலுக்கு அப்புறம் ஒரு அப்டேட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஓகே யா, ஸோ கொளத்தூர் ஸ்கூல் ரோட்லாம் என்ட்ரி ஆகும். ஸோ மார்க்கெட் என்ட்ரன்ஸ் யூஸ்வலாக இப்போ இந்த சைட் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், யூஸ்வலாக சண்டே மார்க்கெட்டில் வந்து எப்பயும் போல் கூட்டம் பார்க்க முடியுது. ஸோ நிறைய கடைகள் இருக்குது, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரௌடும் பயங்கரமாக இருக்குது. ஸோ உள்ளே போய் பேக்கெட் ஃபிஷஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பயும் போல் அக்சசரி ஷாப்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடையில் பார்த்துடலாம். வெளில வந்து கொஞ்சம் ஒராண்டா கோல்டுலாம் வச்சுருக்காங்க. இப்போ மெயினாக பேக்கெட் ஃபிஷஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் டெட்ரா வகை கேட் ஃபிஷ். ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல இல்லை. ஸோ வித்தியாசமாக பாருங்கள், ஸ்னேக் ஹெட்டு விராவ் மீன் வந்து பேக்கெட் ஃபிஷ் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஸோ எப்பயும் போல் ஒராண்டாஸு, ரெட் கேப்ஸு, பிளான்ட் ஃபிஷஸும் பார்க்க முடியுது. ஸோ வந்து டிமாண்டுன்னு சொல்கிறாங்க, பட் ஓரளவுக்கு பேக்கேஜ் ஃபிஷ்லாம் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுஜாதா ஷாப்பில் வந்து அக்சசரிஸ் பார்க்க முடியுது, ருத்ரா அக்வாரியம். ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது, பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து மிக்சர் கப்பீஸ் வச்சுருக்காங்க. பேக்கெட் பார்த்தீங்கன்னா 150 போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இந்த கடையில் வந்து இந்த மிக்சர் கப்பீஸ் நிறைய பார்க்க முடியும். ஸோ எல்லாமே மேல் ஃபீமேலோட பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் கப்பீஸ் ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பீட்டாஸ் பார்க்க முடியுது. பீட்டாஸு பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டி வந்து 150 ஒரு பீஸு. கலர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்து 100 ருபீஸு. இங்கே வந்து கொஞ்சம் மாலிஸ் பார்க்க முடியுது, 50 ருபீஸ் இது பேக்கெட்டு. ஸோ இந்த பலூன் மாலி டைப் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. இது ஒயிட் சிக்லெட் 100 ருபீஸ். ஸோ கைஸ் இப்போலாம் வந்து நிறைய கடைகள் செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிகே அக்வேரியம் கிட்டே இருக்கும். ஸோ இவங்களாம் வந்து நிறைய இந்த கோப்ரா வகையான கப்பீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கலர் விடோஸு கப்பியும் போல் கோல்டு ஒராண்டா. ஸோ எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ செட் பண்ணுறதுனால இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ்லாம் எழுதுவாங்க. ஸோ மார்க்கெட் இப்போ தான் களைகட்டுது. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா பீட்டாஸ் நிறைய வச்சுருக்காங்க பேக்கெட்டில். பீட்டாஸ் எவ்வளோக்கா? ஸோ பீட்டாஸ்லாம் பார்க்க முடியுதுங்க. ஸோ பீட்டாஸ்லாம் 80 தான். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரைஸை மென்ஷன் பண்ணுறேன் கேட்டு. குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கலர் கலராக வச்சுருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு பேக்கெட் ஷாப் கிடைக்கலாம் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து ஃபிஷ்ஷஸ் பார்க்க முடியும். வந்து பேரட் ஃபிஷ் வந்து பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. இது ஜாப்பனீஸ் பேட்டர்ன் கோயில். ஸோ நெட்டில் வந்து பிளான்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போலாம் வந்து கலர் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ரெட் டைகர் பார்ம் விடோஸ்லேயே நிறைய வந்துருச்சு போல. இங்கே ஜீப்ராஸ் நெக்ஸ்ட்டு கிரீன் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கலாம்.
ஓகே கா, இப்போ வந்து பிஎம்டி அக்வேரியம் வந்திருக்கோம். ஸோ வந்து செம்ம பிஸியாக இருக்கா போல நம்ம ஆள். ஸோ இங்கே கொஞ்சம் பாருங்கள், பேக்கெட் ஃபிஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ ஹைலைட்டே என்னென்னா, இங்கே வந்து ஒரு பெரிய ப்ளக் ஹவுஸ் வச்சுருக்காரு மேல் ஃபீமேல். எல்லாம் ஒரு அடி சைஸில் இருக்கும் போல, எல்லாம் படுத்துட்டுருக்கு. ஸோ மேல் ஃபீமேல் தனியாக வச்சுருக்காரு போல், சைஸே மேசிவாக இருக்குது. ஸோ இவர்கிட்ட எப்பயும் போல நிறைய வகையான எல்லா வகையான மீனும் பார்க்க முடியும். ஸோ இந்த சைடு வந்தோம்னு வைங்களேன், கவரான் கூட பாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஆர்டு ஃப்ளவர் ஆனால் நார்மல் ஃப்ளவரானு தெரியல. இப்போ ஹைலைட்டே வந்து இங்கே ஏதோ சம் ஈல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதான் சம்ம ஹைலைட் பயங்கரமாக இருக்குது. எப்படி தான் வளர்க்குறாங்கன்னு தெரியல, பட் இதுவும் வந்து நிறைய மார்க்கெட்டில் பார்க்க முடியும். ஸோ எக்ஸாட்டிக் வகையாக தான் இருக்கும். எப்பயும் போல் இந்த நிறைய பிளான்டட் ஃபிஷ்ஷஸ்ஸு, கோய் கார்ப்பு, மாலிஸு, கோல்டு எல்லாமே பார்க்க முடியுது. எல்லாமே ஜம்போ சைஸ் மாலிஸாக இருக்குது. இது வந்து ஏஎம் அக்வேரியம் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய கோழி கார்ப்பு பார்க்க முடியுது. எல்லாமே வந்து 10 inch அந்த மாதிரி சைஸில் இருக்குது கோழி கார்ப்பு. நார்மல் வெரைட்டி மில்கி கார்ப்பு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கபூட்டோ இருக்குது. இதெல்லாம் பெரிய சைஸு. வந்து சிக்லெட்டு எல்லோ மாப்பு, ஒயிட் மாப்பு, இதெல்லாமே பேரண்ட் சைஸில் பார்க்க முடியுது. இதெல்லாமே வந்து 5 colors 4-5 inches இருக்கும். ஸோ இங்கே வந்து பேக்கெட் ஃபிஷ்ஷே வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பெரிய சைஸில் பார்க்க முடியுது. ஸோ நார்மல் சின்ன சைஸில் பார்க்க முடியல. ஸோ ஜாப்பனீஸ் பேட்டர்ன் போய், ஸோ இதுவும் வந்து ஒரு 10 inch சைஸில் மாதிரி வரும். அதே மாதிரி கீழே சின்ன ஃபிஷ்ஷஸும் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் வந்து இந்த ஒராண்டாலாம் பிடிக்கும். எல்லா ஜம்போ சைஸ் ஒராண்டா பார்க்க முடியுது. ஜம்போன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பெரிய சைஸ் தான் அது. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்போம். ஓகே கா, ஸோ ஃபிஷ் டாக்டர் இந்தியா கடைக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அரோனா வச்சிருக்காரு. இவர்கிட்ட நான் பேசினேன், சார் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இம்பாக்ட் இல்லைன்னு சொன்னார். ஸோ அதே உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே எப்பயும் போல் ஃப்ளவரன்ஸ் பார்க்க முடியுது. ஸோ மேலே டிஸ்பிளேலே வந்து நம்பர் ப்ரைஸ் எழுதி வச்சுருப்பார். ஸோ குவாலிட்டி கேட்ட மாதிரி அது ப்ரைஸ் வந்து மாறும். ஃபீமேல்ஸும் இருக்குது. ஸோ எப்பயும் போல் அந்த எக்ஸ்பாப் பார்க்க முடியுது. மினி மான்ஸ்டரு கீழே ஒரு கம்பா வச்சுருக்காரு. கடையிலேயே வந்து லாஸ்ட் கம்பெனி தான் நினைக்கிறேன். சார் பயங்கர பிஸியாக இருக்காரு. ஸோ சாரை வந்து தனியாக ஒரு கண்டென்ட்ல வந்து இது பண்ணிட்டு மீட் பண்ணுவோம். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ எப்பயும் போல் வந்து குளத்தூரில் வந்து கூட்டம் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ஃப்ளவரான் ஷாப் வந்திருக்கோம். ஸோ வந்து பயங்கரமான எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வெளில ஒரு டிஸ்பிளே டேங்க் வச்சுருக்காங்க. எல்லாம் பட்டர்ஃப்ளை கோய் காப் பார்க்க முடியுது. நல்லா பிரம்மாண்டமாக இருக்கு. பிளாக் வேல் டெயில் மார்க்கெட்டில் நீங்கள் சத்தியமாக பார்த்துருக்க மாட்டீங்க. பிளாக் வெயில்டேலும் இருக்குது. ஸோ மில்கி ஒயிட்டு பார்க்குறது சூப்பராக இருக்குது. செஞ்சு இம்போர்ட்டடாக இருக்கும், ஏன்னா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள்ந்து பாருங்கள், பயங்கரமான இம்போர்ட்டட் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிஞ்சு ஒரு ஹைட்டே பாருங்கள், பயங்கரமான ஹைட்டாக இருக்குது. ஸோ செட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த குவாலிட்டி பாருங்கள், எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது டிஷ்ஷஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு எது பார்க்கலாம். ஸோ டிஸ்கஸ் வச்சுருக்காங்க. எனக்கு ஃப்ளவரான் ஷாப்பில் யூஸ்வலாக வந்து எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ குவாலிட்டிலாம் வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது, சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. ஸோ இது வந்து மேமன் நினைக்கிறேன். பீக்கா இது பேரட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, மேமன் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ளவரான்ஸ் பாருங்கள், எல்லாம் சூப்பரான பொட்டன்ஷியல் இருக்குது. வந்து வீஜாஸ் நினைக்கிறேன், வீஜாஸ். இது
இது வந்து சிக்லெட் வெரைட்டி. ஸோ எனக்கு இந்த ஆர்ட் ஸ்கேப் ரொம்ப பிடிக்கும். எப்பயும் போல இவங்க ஸ்கேப்பிங்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபிஷஸ் இருக்கு. ஸோ இங்கேயும் கொஞ்சம் ப்ராடன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம பெங்களூரில் வரைக்கும் விசிட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இந்தியன் வெரைட்டி சிக்லெட் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுவும் வந்து குளத்தூரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ கைஸ் இதை பாருங்க கைஸ், பீகாக் பேஸ், பீகாக் பேஸு இந்த சைஸில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குளத்தூரில் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. ஸோ பீகாக் பேஸும் வச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்து இது டிஃப்ரெண்ட் இது பேர் தெரில. ஸோ இதுவும் எக்ஸாட்டிக் வகையாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளவரான்ஸ் மினி பாம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது மான்ஸ்டர் காக் லைனில். ஸோ பாருங்க, ஸோ பேரட் பாருங்க, டைகர் டைப் பேரட் இது. எல்லாம் ஈட்டர் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் எம்ஆர்பி அக்வாட்டிக்ஸ் வந்திருக்கோம். ஸோ வந்து ரேஞ்ச் பார்க்க முடியுது, சைஸ் எல்லாமே பெருசாக இருக்குது. யூஸ்வலாக வந்து டிஸ்பிளே கோய் கார் பார்ப்போம். ஸோ வந்து கோய் கார்க்கு அப்புறம் பெரிய பெரிய ஒரண்டா பார்ப்போம். இந்த டைம் வந்து ரேஞ்ச் பார்க்குறோம். ஸோ உள்ளே போய் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் எனக்கு இந்த வெரைட்டி தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரண்டாவாக இருக்குமா இல்லைனா ஒரண்டா மாதிரி தான் இருக்குது, ஆனால் பாடி கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ எக்ஸாட்டிக் கோல்ட் பார்க்க முடியுது. ஜியோ ஃபேகர்ஸ் இக்கிலியா இல்லை ஜியோ ஃபேகர்ஸாக எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த இடத்துல பேரட் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்சது கோல்டு தான், அங்க போயிடலாம் வாங்க. ஜம்போ சைஸ் கோல்டு பாண்டா வெரைட்டியும் இருக்கு. அதே மாதிரி யூஸ்வலா பாக்குறது மார்க்கெட்ல பாக்குறது ட்ரை கலர். அந்த டெயில் பாருங்களா, ஒன்றுத்துக்கு ஒரு சிலருக்கு ஷார்ட்டாக இருக்குது, ஒரு சிலருக்கு பெருசாக இருக்குது. ஸோ டெயில் யாருக்கு எப்படி பிடிக்குமோ இது பாருங்கள். இதுக்கு பாருங்கள் பட்டர்ஃப்ளை சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் பிடிக்கும். சூப்பராக இருக்குது இந்த பீஸு. ஸோ கீழே வச்சுருக்காங்க. ஸோ கோல்டு ஃபாலோவர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த கடை பிடிக்கும். ரீசெண்டாக இந்த பேண்டா வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் விடோ ரைஸ், இந்த பாண்டா எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்க ரைஸ். லைட் போட்டு எடுக்கிறேன் பாருங்க, அது குவாலிட்டி பாருங்க. அது இந்த ட்ரை கலர் பாருங்க, சூப்பராக இருக்கு. பயங்கரமான பீஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்டாக கோல்டு டேங்க் கண்டிப்பாக செட் பண்ணுவேன். ஸோ அதையும் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ வெளியில் இருந்து பாருங்க வியூ. இங்க ஒரு ஃபேமஸான ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ ஹோல்சேல் கடை தான். ஸோ எப்பயும் பிஸியாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிரீன் டைகர் பால் பார்க்க முடியுது, ஸ்மால் ஏஞ்சல், டம்போ இயர் கப்பி, மேல்ஸ் தான் நிறைய பார்க்க முடியுது கப்பீஸில். ஸோ பிளாட்டி எதுவும் ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஹோல்சேல் கடை தானே, சீப் அண்ட் பெஸ்டாக தான் இருக்கும். ஸோ ரெட் டைகர் பார்க்கு, கலர் விடோஸு, பேக்கெட் ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக எப்பயும் குளத்தூரில் பார்க்குற மாதிரிலாம் எல்லாமே பார்க்க முடியுது. ரோட்டி பார்ப்பு ஏதாவது எக்ஸாட்டிக்காக மாற்றுமான்னு பார்த்தா ரெயின்போ ஷார்க்கு, மற்றபடி சிக்லெட்ஸும் வச்சுருக்காங்க. எஸ்கே கோல்டு உள்ளே பாருங்கள், எப்பயும் ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கும், யாராவது எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பிஸியான ஆளுங்க தான் இவங்க. பக்கெட்டில் வந்து பிரெட் வாம் ஷாப் இருக்கும். ஸோ பாட்டி உக்காண்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து நிறைய கார்ப்பு பார்க்க முடியுது, பெரிய பெரிய கார்ப்பு.
கைஸ் அக்வாட்டிக் வேர்ல்டு வந்திருக்கோம். பாருங்க, கொச்ச 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 கொச்சுன்னு ஆத்தர் மேயுது, பயங்கரமா இருக்கு பாக்குறது. சில்லி ரெட் ஆஸ்கர், மேங்கோ ஆஸ்கர், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல டேடி அக்வேரியம் இருக்கு. ஸோ எப்பயும் பார்க்குற மாதிரி ஆஸ்கரு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வெளில பார்க்க முடியும். ஸோ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே நிறைய கடை பார்க்கும், பேக்கெட் ஃபிஷஸ் கடை. ஸோ யூஸ்வலாக போகிற இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த கோல்டு மாலி ஸோ அதான் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ கைஸ் இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜேஎல் அக்வேரியம் வந்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்து நிறைய பீட்டாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வெளில வந்து டிஸ்பிளே டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து இந்த ஃபுல் மூன் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டேங்க்ஸை பார்க்க முடியுது. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஸோ அதே தான், இந்த ரேக் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க. ட்ராகன் ஸ்கேல் எல்லோ செம்மையாக இருக்கும். ஸோ சாலிட் கலர்ஸு, மல்டி கலர்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய பார்க்க முடியுது. ரெட் கலர் சூப்பராக இருக்கு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளேயும் அங்கே ஒரு ரேக் பெருசாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ பிளாக் கலர் பாருங்கள், எல்லாம் நல்லா ஆக்டிவாக பிளாக் பண்ணி விளையாடிட்டு இருக்கு. டிராகன் ஸ்கேல் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். இன்னும் மல்டி கலர்ஸும் பார்க்க முடியுது, டிஃப்ரெண்ட்டான மல்டி கலர்ஸ். ஸோ கீழே ரேக் வச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்து க்ரௌன் டேல ஒரு ரேக் வச்சுருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் தான் ஷாப்பில் வரேன். நிறைய வகைகள் பார்க்க முடியுது, சரிங்களா? கீழே வந்து பிளக்கார்ட் வச்சிருக்காங்க. எல்பாய் டைப் பண்ணிக்கிறேன், எல்பாய் டையா காப்பரான்னு தெரியல. என்ன விளையாடிட்டு இருக்குங்க. அதே மாதிரி ரெட் கேலக்சியும் பார்க்க முடியுது. ஃபேன்சி டைப் நிறைய வருது. ஸோ கைஸ் ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மூன் கிரவுண்ட் எல்லாமே 100 வருது. அதே மாதிரி பிளக்கார்ட்ஸும் 100 ஸ்டார்ட் ஆகுது, 100 to 1000 வரைக்கும் ப்ரைசிங் கிரேடு பொட்டன்ஷியல் ஏற்ற மாதிரி மாறும், சரிங்களா? எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். நிறைய வெரைட்டிஸ் பார்க்க முடியுது, நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஓ, கிரவுண்ட் டைல் ஃபீமேல்ஸ் தான். ஓகே ஓகே. ஏஷியன் அரோனா, முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான இது வச்சிருக்காரு. ஸோ எவ்வளவு 250 தான். சப்போஸ் உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எங்க வைக்கலாம்? வீட்டுல மாட்டலாமா? அருவி கொட்டுற மாதிரி போட்டு வச்சுக்கலாமா? ஆமாங்க, பிரேம் போட்டீங்க. குதிரை செம்மையா இருக்கும், ஓடுற மாதிரியே நல்லா இருக்கும். குதிரை நிறைய பேர் லைக் பண்றாங்க. இந்த மாதிரி பெயிண்டிங், சைக்கிள், இந்த மாதிரி வேணுமா? அது மாதிரி நிறைய வச்சிருக்கீங்க. ஓ, இது வந்து பாருங்க, அருவி, ரிவர் ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரியே சூப்பரா பேர்ட்ஸோட. ஓகே, ஏதோ ஃபிஷ்ஷஸ் மாதிரி இருக்கா? ஃபிஷ் இருக்கா? ஆனால் குளத்தூர்ல வந்து நீங்க ஃபிஷ் வச்சுக்கலாம் அப்படி. இது வந்து இலை. ஆமா, இது நல்லா இருக்கு. ஓகே ஓகே, இது ஒன்றுமா மயில் பாருங்க, செம்மையா இருக்கு. ஓகே, ஒரு ஃபிஷ் என்ன காமிங்களா? டால்ஃபின் இருக்கு. ஓகே, டால்ஃபின்
டால்பின் குதிக்கிற மாதிரியே இருக்கு, வெளியில வர மாதிரியே இருக்கு. ஓகே, சோ வந்து சண்டே எவ்ரி சண்டே வந்துருவீங்களா? இல்ல, ஒரு சண்டே வரும், ஒரு சண்டே வர மாட்டோம். ஓகே, யானை இருக்கு. சோ இந்த வாரம் இருக்கீங்க இங்க? ஓகே, தேங்க் யூ. நான் வேற ஏதாவது பாருங்க. அதான் டால்பின் யானை கட்டுமா இல்லன்னா? விடுங்க, நம்ம இது ஃபிஷ் கான்செப்டா. சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இப்போ வந்து ஒரு அடி கார் பார்க்கணும் பேக்கெட் ஃபிஷ் கடையில். இங்கே வந்து இது நிறைய பார்க்க முடியுது. எவ்வளோ ப்ரோ இது? 120 பேர். ஓகே காய், ஸோ நம்ம வந்து ரெயின்போ அக்வேரியம் குள்ள இருக்கோம். விக்ரப்பதிரைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், ஆளே பயங்கரமா தாய்லாந்து அது மாதிரி மாறிட்டாரு. ஸோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி போயிட்டு இருக்கு இப்போதைக்கு? பரவாயில்ல ப்ரோ, ஏதோ ரிகவர் ஆகி போயிட்டு இருக்கோம் இப்போ. ஓகே, ஸோ பிஷஸ் எல்லாம் வந்து எப்படி நிறைய பார்க்க முடியுது ஷாப்ல? இதெல்லாமே சைஸ் கம்மி தான் ப்ரோ, அங்கங்க கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு இருக்கோம். ஓகே, பரவாயில்ல. இந்த டைம்ல ஓரளவுக்கு டேங்க் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இது எப்படி ப்ரோ, போக போக வந்து மீன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குமா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, பயங்கர டிமாண்ட் ஆகும். ஓகே, மாலியில இப்ப கலர் தானே பாத்துக்கீங்க, எவ்வளவு ஆரஞ்சு இருக்கு. ஆமா, அதுமே வெறும் ஒயிட் தான் வரும், கிராஸ் தான் வரும். கிராஸுக்கு கூட டைம் வந்துருக்கு, அது கூட டிமாண்ட் ஆயிரும் போல. ஆமா, ஓகே, அப்படிங்களா? இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. கம்மி எக்ஸாட்டிக்கா இருக்கு. எப்படி பிடிக்கிறீங்க இந்த மாதிரி எக்ஸாட்டிக் இதெல்லாம்? என்ன போகுது? பட்டிக்கோ பேரியா? பட்டிக்கோ பேரி, டைகர் தலாப்பியா? ஆமா ஆமா ஆமா, அந்த ஃபேமிலி. ஓகே, பாருங்க, டெக்ஸிடோ பிளாட்டி. ஆ, டெக்ஸிடோ பிளாட்டி. எப்போ அந்த மாலி ஃபார்ம் காட்ட போறீங்க? பைனாப்பிள் ஸ்பாட், பைனாப்பிள் ஸ்பாட். அங்க பாத்தீங்களா, ஷார்ட் பாடி சாய்ஸ் இருக்கு. இது வந்து கோல்டன் வந்து எனக்கு தெரிஞ்சு கடையிலேயே வந்து எல்லாமே உடலே எல்லாமே எக்ஸாட்டிக் மாதிரி தான் இருக்கு சார். ஓ, டெய்ல் வந்து இதுவா இருக்குமே. ஓகே, ஸோ வந்து ப்ரோ வந்து நிறைய கலெக்ஷன் வந்து ரெட் ஷோல்டர் சவரம், கிரீன் சவரம் கிடையாது, இது வந்து ரெட் ஷோல்டர் சவரம். பெருசாயிடுச்சுன்னா அந்த ரெட் கலர் டெவலப் ஆகும். ஓகே, இது வந்து நியான் கொடிசா தான், அந்த ரெண்டு டைப் ஆஃப் இது பார்த்தோம்னா. ஆமாம், இது மூஜே மாடல். ஆ, இதுதான் ஃபீமேல். ஆ, கோராமியோட ஃபீமேல். ஓகே, இதுலேயே ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ் இருக்கு. இது ஃபைட்டர் மட்டும் ஃபீடாக இருக்கும். ஓகே, சில்வர் ஆனா பெரிய சைஸ் பார்க்க முடியுது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. வந்து குட்டி பசங்க பீட்டா ஷாப் வந்திருக்கோம். ஹாய் ப்ரோ. ஹாய், நான் சொல்லுங்க, எப்படி இருக்கு? போயிட்டு இருக்கு, நல்லா தானே இருக்கு. ஓகே, ஸோ எப்பயும் போல இப்ப நம்ம என்ன நம்ம கிட்ட என்னென்ன பீட்டா இருக்கு? செம்மையா இருக்கு பாருங்க, இதுக்கு பாருங்க கொஞ்சம் எக்ஸாட்டிக்கா இருக்கு. கலெக்ஷன்ஸ் பாருங்க, உங்ககிட்ட யூஸ்வலாக வந்து நிறைய வெரைட்டிஸான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் வாங்குறது. எனக்கு தெரிஞ்சு நான் இதை வாங்குவேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது எவ்வளோ ப்ரோ? இது இது ஒன்று எடுத்துருங்க ப்ரோ. கம்மியாக இருக்குது, எனக்கே திடீர்னு பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு.
இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலர்ஸ்லாம் இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. நீமோ கேண்டி பார்க்குறோம். ஸோ இது எல்லாம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டிலாம். இது பேரா பேர்னா எவ்வளவு ப்ரோ வரும்? நீங்க பேர்னா 400 வரும். 400 வரும். மேல் வந்து 250, ஃபீமேல் வந்து 150. ஸோ அந்த இதனால எதுவும் டிமாண்ட் ஆகலாம் புயல்னால? அப்படினால எதுவும் இல்லைண்ணா. பைக் ஓட்டினால வந்துட்டு வீக்லி வீக்லி வந்துட்டு. ஓகே. ஸோ பீட்டர்ஸ் பொறுத்த எந்த பிரச்சனையும் இல்லை? எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் வந்துட்டு இங்க இந்தியன் பிரீடு மட்டும்தான் கிடைக்கல. ஓகே. மற்றபடி இம்போர்ட் எல்லாம் வந்துட்டு. தேங்க்யூ. ஓகேண்ணா. ஓகே கா, இப்போ வந்து கமல் ஃபிஷ் ஃபார்ம் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஹாய் ப்ரோ, வந்து பூச்சி எப்படி ப்ரோ டிமாண்ட் ஆயிடுச்சா? ஆமாம், பிளட்டு வரதில்லை. நம்ம ஏரியா அப்பா அடிக்கிற ஏரியாவில் பிளட்டு வரதில்லை. ஓகே. ஃபாரஸ்ட் ஏரியாவில் அடிக்கிறாங்க, கம்மியாக தான் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து டியூப்ரி ஃபெக்ட்டு, அப்புறம் என்ன கல்ச்சர்? வினிகிரி கல்ச்சர். ஓகே. டாஃப்னியா? ஓகே. கப்பி மாலி இருக்கலாம். ஸோ இப்போ பூச்சினால எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு? மார்க்கெட் டல்லாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஆப்வியஸ் இருக்காங்க. பிளட் தான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஓகே. அதுவே கிடைக்கிறது இல்லை இப்போ. ஓகே. ஸோ பிளட்டு இல்லாமல் வேற எப்படி வச்சு மேனேஜ் பண்றாங்க? பிளட்டு இல்லைன்னா பாடியுமே ஃப்ரோசன் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க ஃபார்ம்லாம். அது நல்லா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ உங்ககிட்ட எப்பயும் போல மீல் வாம்ஸ் என்ன ப்ரைஸ் வருது? ஐ மீன் டியூப்ளிகேட் அது 10 ரூபா போயிட்டு. ஓகே. மீல் வாம் இருக்கு. ஃப்ளோரா நரோனா ஆஸ்கர் இருந்தாங்கன்னா நம்மகிட்ட மீல் வாம் இருக்கு. மீல் வாம் எவ்வளோ ஒரு பீஸ் எவ்வளோ போடுறீங்க? இது 25 பீஸ் 50 ரூபா வரும். அந்த மாதிரி கொடுக்குறீங்க? ஆமாம், பாக்ஸில் போட்டு கண்டெய்னரில் போட்டுட்டு. ஓகே. புதுசாக ஃபீட் போட்டு கொடுத்துருவோம். ஓகே. இதை விட்டா பெரிய ஃபிஷ் வச்சிருக்கீங்க, அலிகேட்டர் செம்ம சைஸாக இருக்குது. அந்த மாதிரினா நம்மகிட்ட சூப்பர் வாம் இருக்கு. சூப்பர் வாம்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ மார்க்கெட் எப்பயும் போல சாட்டர்டே சண்டேவா? ஆமாம், சாட்டர்டே சண்டே தான். மார்க்கெட் நிறைய இருக்கு, நம்மகிட்ட விற்கிறது தான் பொருள் இல்லை. அப்படிங்களா? உங்களுக்கு டிமாண்ட் இருக்கு பட் நாட் ஏபிள் டு இது பண்ண முடியல. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தற்போதைய சுச்சுவேஷன் இதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக பார்க்குற மாதிரி எல்லா பேக்கெட் ஃபிஷ்ஷஸும் பார்க்க முடியுது. கொஞ்சம் ஒரு சில இடத்துல மட்டும் ஒரு சில எக்ஸாட்டிக்லாம் பார்க்க முடியுது, பட் ரொம்ப பார்க்க முடியல. ஸோ க்ரௌடும் வந்து எப்பயும் போல வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து போக 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 ஃபிஷ்ஷஸ் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு தெரியல, இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அக்வேரியம் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான அக்வேரியம் கண்டென்ட்ல சந்திக்கும் வரை பை ஃப்ரம் கார்த்திக்.